டீ கூட வந்துருச்சு, சாக்லேட் சாய், அதாவது கில்லியோட ஸ்பெஷலில் வந்து சிக்கன் கட்லெட்டாக இங்கே சூப்பராக இருக்கும். மில்க் ஷேக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இங்கே சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஹாய், திஸ் இஸ் ஃபேம். இப்போ நம்ம எந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம்னா, கில்லி சாய், அதாவது நம்ம தளபதி கில்லி அந்த மாதிரி ஒரு பேர் சொல்லக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மில்க் சாய், அப்புறம் வந்து பிளாக் சாய், ஃப்ரெஷ் லீவ்ஸு, ஹெர்பல் சாய், கில்லி ஸ்பெஷல் நிறைய இருக்குது. அப்புறம் பிளாக் காஃபி வேறு வச்சுருக்காங்க, ஐஸ் சாய், அது இதுன்னு நிறைய இருக்குது. ஸோ இந்த இடமும் நம்ம தளபதி ரேஞ்சுக்கு எப்படி தெருக்கி விடுதா அப்படின்ற உள்ளேருந்து போயிட்டேன். இந்த சாய் வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்த்துட்டு வந்துடலாம்.
கில்லி சாய் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ அங்கே பிடிப்போம். ப்ளஸ் வந்து சாண்ட்விச் நல்லா ட்ரை பண்ணியிருக்கோம். ப்ளஸ் சிக்கன் கட்லெட்டாக இங்கே சூப்பராக இருக்கும். மில்க் ஷேக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும் இங்கே. உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் ப்ரோ? எனக்கு இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவன் ஒன்று இருக்குது, அது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் ப்ரோ? கில்லி சாய் இங்கே நல்லா இருக்கு. ஸோ ஓகே, தெரிஞ்சுங்க, இவங்களோட வியூஸ்லாம் பார்த்துக்குங்க. இவங்களும் இந்த மாதிரி பாஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸாக இங்கே தான் வந்து ரெகுலராக குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்களா இல்லையா, பிரான்ச்சும் சொல்லிட்டாரு. மாலில் இருக்கிறவங்க அங்கேயும் போய் ட்ரை பண்ணலாம். எவ்ரி திங் யூனிட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம ஆர்டர் பண்ணதெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டோம். அந்த ரெண்டு வகையான ஒரு டீயும் அப்புறம் ஒரு லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதுவும் கொடுத்துருந்தாங்க. சாஃப்ரான் டீ வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு அமேசிங்கான ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஒரு மாதிரி குடிக்கும் போதே ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டப்பில் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கடைசியாக கொடுத்தாங்கல்ல அந்த சாக்லேட் டீ, அதில் பார்த்தீங்கன்னா அந்த அர்ஷிஸில் வந்து மிக்ஸ் பண்ணாங்க. அதை கடைசியாக என்ன ஆச்சுன்னா அடியில் போய் லோடட் ஆகிட்டு அந்த பாட்டம் சிப்பில் ஒரு மாதிரி சிரப் குடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் பாருங்களேன், காம்டா. நீங்கள் எவ்வளோ டென்ஷனாக வந்தாலும் இங்கே ஒரு சின்னதாக ஒரு சாய் கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், உங்களோட மைண்டே சேஞ்ச் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ஆம்பியன்ஸ் இருக்குது. இங்கே வந்து டைனிங் வந்து இந்த மாதிரி ஏசியில் சின்னதாக ரூம் வச்சுருக்காங்க. அப்படி இல்லையா செட்டப் வந்து வெளியே வந்து அவுட்டரில் நீங்கள் ஸ்டாண்டிங்லேயும் நின்று டீ குடிச்சிக்கலாம். இந்த கடை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து டீ மட்டும் இல்லாமல் சில பல ஸ்நாக்ஸும் இருக்குது. டீ வந்து இங்கே மெயினாக இருக்குது. ஸோ இதே அளவுக்கு டீ வந்து மற்ற கடையில் இருக்கா அப்படின்றத ஒரு அடி எப்படி கில்லி அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி மாசாக தான் இருக்கு. ஸோ இந்த நீங்களும் வந்து மறக்காம இந்த கடையில் வந்து டீயை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல்ல தட்டிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்கள் உங்ககிட்ட வந்து நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். ஸோ டாடா, பை பை. நல்லதே நினை, நல்லதே நடக்கும்.